வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலிஃப்ளவரை முத நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தம் பண்ணணும். எடுத்த முன்னே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து தண்ணி நல்லா வந்து கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நாம் வந்து காலிஃப்ளவரை வந்து அதில் எடுத்து போடணும். இப்படி நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கிறதுனால அதில் ஏதாவது புழு பூச்சி எல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து சுத்தம் பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணியில் வந்து இதை வந்து கொதிக்க வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சளும் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து உப்பும் இதை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டால் அதில் உள்ள கிருமி எதுவுமே வந்து இருக்காது, நல்லா காலிஃப்ளவர் வந்து சுத்தமாகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து மஞ்சளும் உப்பும் வந்து சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் அதை ஒரு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. நாம் இதில் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் என்னென்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நாம் அந்த கொதிக்க வச்சதை வந்து இப்படி ஒரு வடிகட்டி, ஃபில்டரில் வடிகட்டி தண்ணி இல்லாமல் நாம் வந்து எடுத்து வச்சுக்குவோம். கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் நல்லா ஒட்டும். இப்போ அதுக்கு தேவையான மசாலா என்னெல்லாம்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அந்த கிண்ணத்துக்கு ஒரு அரை கிண்ணம் வந்து நான் வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இப்போது அரிசி மாவு வந்து சேர்த்தா கொஞ்சம் வந்து நல்லா மொறு மொறுன்னு வந்து போண்டா கிடைக்கும். அதுக்காக தான் இதில் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாய்த்தூள், கொஞ்சம் பெப்பர், அப்புறம் நம்மளோட குழம்பு மசால் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் தாங்க இப்போ வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கடல மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கணும். கொஞ்சம் கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. தண்ணி வந்து நிறையா சேர்க்க வேண்டாம். ஒரு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியே வந்து நீங்கள் கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது இந்த மசாலா எல்லாமே இதில் வந்து நம்ம வந்து எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இதை மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணி கிண்டிக்கணும். எல்லா மசாலாவையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இப்படி கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவரில் நல்லா அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு இதை ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகையும் மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து காலிஃப்ளவரை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நீங்கள் வந்து நிறையா ஊற்றணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் ஒரு அளவாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து அது நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணணும். மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. தீ அதிகமாக வச்சிங்கன்னா கருகிடும். இடையில திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரவும் நீங்கள் வந்து எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்துருச்சு. நம்ம இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஈவினிங் ஒரு டீ டைமில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சுவையான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.